நேயர்கள் கேட்க இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை. அக்கா, உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சுபா. அது இருக்கட்டும் சுபா, நாம அன்னைக்கு பேசிட்டு இருந்தோம்ல உம்மளச்சேரி மாட பத்தி. ஆமா, அத பத்தி இன்னைக்கு திருத்துறைப்பூண்டில இருந்து கொர்க்கை டி சரவணன் அப்படிங்கறவங்க சொல்ல இருக்கிறாங்களா சுபா? அப்போ உங்களுக்கு கொண்டாட்டம் தான். ஏன், உனக்கு இல்லையா? நீங்க தானக்கா அந்த மாடு வாங்கியே ஆகணும்னு ஒத்த கால்ல நிக்கிறீங்க. ஆமா, அது என்னவோ சிறப்பு வாய்ந்த மாடுன்னு சொல்லிக்கிறாங்க. வா, இவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். சார், சரவணன் சார், வணக்கம். வணக்கம் சார். திருத்துறைப்பூண்டி கொர்க்கை அப்படின்னா உடனே நினைவுக்கு வர்றது உம்பளச்சேரி மாடுகள் தான். ஒரு பெரிய பண்ணை அங்க இருக்கு. இந்த பண்ணைக்கும் உம்பளச்சேரி மாடுகளுக்கும் எப்படி ஒரு தொடர்பு ஏற்பட்டுச்சுங்க? உம்பளச்சேரி மாடு அப்படின்னா அது கொர்க்கையில தான் உருவாச்சா, அங்கதான் இருந்துச்சா, இல்லைனா அரசு பண்ணை அங்க இருக்கிறதுனால உம்பளச்சேரி மாடுகள் அங்கதான் கிடைக்கும்ன்ற மாதிரி வந்துச்சா, எப்படிங்க? டெல்டா மாவட்டத்துக்கான மாடுங்க சார். உம்பளச்சேரின்றது டெல்டா மாவட்டத்துக்கான மாடு. இது வந்து அங்க உம்பளச்சேரின்ற ஊர் அங்க இருக்குது இல்லைங்களா, அங்க கொர்க்கைக்கு பக்கத்துல ஊரடி அம்பலம் அந்த ஏரியா பக்கத்துல உம்பளச்சேரின்னு இடம் இருக்கு. ஸோ அந்த ஏரியால பிரதானமா அதை வளர்க்கறதுனால அந்த பேர் வந்திருக்கலாம். இல்ல, இந்த மாட்டுனால அந்த ஊருக்கு பேர் வந்ததோ, அது ரெண்டுல ஏதோ ஒண்ணு கண்டிப்பா இருக்கு. முட்டையில இருந்து கோழி வந்துச்சா, இல்ல கோழில இருந்து முட்டை வந்துச்சா தெரியல. ஆனா இது வந்து இந்த மாட்டு இனம் வந்து இந்த டெல்டா மாவட்டம் ஃபுல்லாவே இருக்கு சார். இருக்கு. உம்பளச்சேரி மாடுனா உங்களுக்கு தெரியும், நெத்தில ஒரு பொட்டு, வெள்ளை பொட்டு இருக்கும், கருப்பு கலந்த சாம்பல் நிறத்துல இருக்கும். இதுல மூணு நாள் வகைகள் சொல்லுவாங்க. இப்போ அந்த வகைகள் வந்து நம்ம பிரிச்சு எடுக்க முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு அது இப்போ கலந்து போயிடுச்சு, நிறைய இழந்து போயிடுச்சு. அதனால அதை சொல்ற திறமை ஆட்கள் இன்னைக்கு இல்ல, அதுதான் உண்மை. பால் வந்து 10 லிட்டர் 20 லிட்டர் கறக்கிறதுல ஆசையில எல்லாம் போனதுனால இது வந்து அதிகபட்ச கறவையை வந்து 1 லிருந்து 2 லிட்டர் ஒரு நாளைக்கு அவ்வளவுதான் தரும். அதிகபட்சமா நல்ல தீவனம் போட்டு மாட்டுக்கு ஏதாவது பண்ணாங்கன்னா ஒரு 3 லிட்டர் வரைக்கும் போகும். அதுக்கு மேல வந்து இது தரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இப்போ கொர்க்கைக்கும் உங்களுக்குமான தொடர்பு எப்படிங்க? நீங்க அதே ஊரா இல்ல வெளியிலேருந்து வந்தீங்களா, எப்படிங்க? நான் வந்து சார், நான் இங்க வாய்மேட்டுக்கும் வேதாரணத்துக்கும் நடுவில் பஞ்சநதி குளம்னு ஒரு ஊர் இருக்கு, ரொம்ப பிரபலமான ஊர். ஆமா, அதுதான் வந்து அப்பாவோட ஊர். நம்ம சென்னைக்கு வந்து புலம்பெயர்ந்து அப்ப வேலை விஷயமா அங்க போய் வாத்தியார் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, அப்பா தமிழ் வாத்தியார். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் அங்கதான், சென்னை. சென்னை இங்க வந்து நம்ம இயற்கை விவசாயம் பண்ற ஆரம்பிக்கும் போது மாடு தேவைக்காக மாட்டை வாங்க வந்தோம் இங்க கொர்க்கையில. ஓ, இயற்கை விவசாயம் பண்ணணும்னு எப்படி வந்தீங்க? ஏன்னா நீங்க சென்னையில தான் இருந்தீங்களா? ஆமா, சென்னையில தான் இருந்தோம். சரி, நம்மாழ்வார் தான் எல்லாருக்கும் குரு. குரு நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டோம், பழகிருக்க மாட்டோம், ஆனா அவரோட பேச்சை கண்டிப்பா யூடியூப்ல எல்லாருமே கேட்டிருக்கோம். எழுத்து பார்க்கறது நம்ம யூடியூப் வழியா கேட்கறது. ஸோ அவரோட அந்த, அப்ப நீங்க வேற ஒரு பணியில இருந்தீங்களா முன்னாடி? நான் வந்து மருத்துவத்துறையில தான் இருந்தது, ஃபார்மசூட்டிக்கல் மார்க்கெட்டிங் இருந்தது. ஸோ அதுல இருக்கும் போது இதை கேள்விப்படுறது, எல்லாருமே வந்து விவசாய குடும்பம் தான். இன்னைக்கு யாரு சென்னையில இருந்தாலும் சரி, எந்த ஊர்ல இருந்தாலும் விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம். மாடு வாங்க வரும்போது தான் ஜானகிராமன் சொல்லிட்டு நமக்கு நண்பர் கொர்க்கையில் இருக்காப்ல, ரொம்ப பிரபலமானவர், நம்ம நிகழ்ச்சியிலாம் பங்கேற்றவர் தான் ஜானகிராமன் ஐயா. அவருக்கு மாடுங்களை பத்திய விஷயம், ஏன்னா அவங்க பரம்பரையே வந்து மாடு வளர்த்த பரம்பரை தான். ஒரு 100-200 மாடு வச்சு அவங்க முன்னோர்கள் வந்து அவங்க தாத்தாலாம் வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. நாளடைவில் அது குறைஞ்சிடுச்சு. அவங்கவுங்க வேலையை மாறி போனதுனாலையும் ஆட்கள் பற்றாக்குறையாலையும் அவங்க இப்போ எதுவும் அந்த மாதிரி 1-2 பேருக்கு வச்சுருக்காங்க. பட் ஆனால் விஷயம் வந்து மாட்டை பற்றி அவருக்கு நல்லா தெரியும். ஸோ அவரோட ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துட்டு அவர்கிட்ட மாடு வாங்குறதுக்காக பேச போகும்போது அந்த ஊர் எனக்கு பழக்கமாகி இப்போ நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 34 மாடு வச்சுருக்கோம். ஓ, உம்பளச்சேரி மாடுங்க தான் முழுக்க முழுக்க. ஏன்னா இப்போ இளைஞர்கள் சில பேர் சந்திக்கும் போது இயற்கை விவசாயம் பண்ண போகிறேன் சார், அதுக்காக உம்பளச்சேரி மாடு தான் முதல்ல வாங்க போகிறேன், இயற்கை விவசாயத்தின் முதல் படி உம்பளச்சேரி மாடு வாங்குவது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க 34 மாடு உம்பளச்சேரி வச்சிருக்கீங்கன்னா ஒரு ஹார்ட் பீட் ஒன்று மிஸ் ஆகுது. இது என்னன்னா சார், ஆக்சுவலாக வாங்கும் போது 4 மாடாக தான் சார் வந்தது, அது குட்டி போட்டு போட்டு கடந்த ஒரு. ஆனால் இந்த இயற்கை விவசாயம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 ஏக்கர் அங்கேயே வாங்குறீங்க. இயற்கை விவசாயத்துக்காக மாடு ஒன்று வாங்குவோம், நான் சொன்ன இளைஞர் மாதிரி நீங்களும். ஆமாம், ஒன்று ஒன்றா பெருக ஆரம்பிச்சது. ஸோ இந்த மாட்டை காப்பாற்றுறதுக்கும் ரசாயனம் இல்லாத ஒரு வக்கி அதுக்கு போடுறதுக்காக என்ன பண்ண ஆரம்பித்தோம், இடம் வாங்க ஆரம்பிக்கிறோம். இப்போ வந்து குறைஞ்சபட்சம் நான் இப்போ நான்
விவசாயம் முதல்ல இடம் வாங்கினது நீங்க எங்க? இங்கிருந்து பக்கத்துல அம்மாவோட ஊர் அது பெருகவாழ்ந்தான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மண்ணுக்கு முண்டான்னு நல்ல பேரு. ஸோ அந்த இடத்துல தான் வாங்கி பண்ணிட்டு இருந்தோம். அப்புறமா இந்த மாடு இங்க வந்தவுடனே மேய்ச்சலுக்கு உகந்த இடம் இது. ஏன்னா இந்த இடத்துல தான் வந்து அவர் ஜனகிரமன் எப்பயுமே சொல்லும் போது சொல்லுவார், உப்பில் அருகுன்னு சொல்லிட்டு ஒரு புல்லு இந்த ஏரியாவில் இருக்கு. இது வந்து இந்த மாடுங்க ரொம்ப என்ன புல்லுங்க உப்பில் அருகு பேர் மாதிரி வந்தது தான் உம்பளச்சேரி அப்படின்னு சொல்லுவார் அவர். அவர் பேசும்போது இந்த ஊர் மக்களுக்கு அது தெரியும், ஒரு மாதிரி ஒரு உப்பு கலந்த ஒரு புல்லு அது. ஸோ அந்த புல் வந்து கோடை காலத்தில் நிறைய மண்டும் அந்த ஏரியாவில். ஆமாம், நம்ம அந்த பண்ணையில் கூட பார்க்க முடியும் அந்த மாடுகள் அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம். மாடுகள் இருக்குங்களாங்க பண்ணையில்? பண்ணையில் இப்போது குறைச்சிட்டாங்க சார், முன்னால் 400-500 இருந்தது போல இருக்குது. இப்போது மறுபடியும் அந்த இடப்பற்றாக்குறை பராமரிப்பு இதெல்லாம் கொஞ்சம் சிரமப்படுறதுனால அளவு கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. இப்பயும் கூட ஒரு 200 மாடுக்கு குறையாமல் தான் இருக்குது. திருநெல்வேலி அல்வாக்கு ஏன் அந்த சுவைன்னு கேட்டால் அந்த தாமிரபரணி தண்ணீர் கலந்தால் தான் அந்த சுவை வருது. எல்லா இடத்துலையும் அல்வா செய்யலாம், ஆனால் அந்த அல்வாவுக்கு வந்து தனி சுவை இருக்கிறதுக்கு காரணம் அந்த தண்ணீர்னு வாங்க. அது மாதிரி இப்போ இந்த புல்லுனால தான் அந்த உம்பளச்சேரி மாட்டுக்கு ஒரு தனித்துவம் கிடைக்குது. கண்டிப்பாக சார், கண்டிப்பா. இது வந்து நாகைக்கும் திருவாரூருக்கும் இடைப்பட்ட இடம். இது கொர்க்கை வந்து திருவாரூர்ல வர இடம். சோ இந்த ரெண்டு பட்ட இடத்துல இருக்கிற மாடுங்க கொஞ்சம் தனித்துவமா இருக்கும். சரிங்க சரிங்க. இப்ப இந்த மாடுகளுக்காக கொர்க்கையில நீங்க இடம் வாங்கிட்டு வரீங்க? இடம் வாங்கிட்டு அது மேய்ச்சல் இடமாவே இருக்கா இல்லைன்னா அது விவசாயமும் பண்றீங்களா? விவசாயம் தான் சார் பண்ணிட்டு இருக்கோம். விவசாயம் பண்றோம். கோடையில வந்து இங்க வந்து ஒரு போகம் தான் விவசாயம் நடக்கும், பண்ண முடியும். தண்ணி வராது. குருவை போடும் போது மட்டும்தான் ரெண்டு போகம் பண்ணுவாங்க, மற்றபடி இது வந்து சம்பா பருவம் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காங்க இப்போதைக்கு. சோ அந்த டைம்ல வந்து ஒரு ஏரியா வந்து ஒரே போகம் தான் பண்ணுவாங்க. அந்த ஏரியாவில் மேய்ச்சிருவோம். அதை மேய்ச்சிக்கிறதுக்கான இடங்கள் நிறைய இருக்கிறது. முத உம்பளச்சேரி மாடு எப்போ வாங்கினீங்க நீங்கள்? 2014 சார். கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாங்கியிருக்கிறீங்க. வாங்கும்போது அது என்னெல்லாம் கவனித்து வாங்கினீங்க? ஏன்னா மாடு வாங்குறதே ஒரு பெரிய கலை அப்படின்னு சொல்கிறாங்க. பல்ல பாருன்றாங்க, சூழியை பாருன்றாங்க, வாலு நேராக இருக்கா பாருன்றாங்க, நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச 2-3 நான் சொல்லிட்டேன். நீங்கள் எப்படி பார்த்து வாங்கினீங்க? அவ்வளவு ஒரு அறிவு எனக்கு அதில் கிடையாது. இதை எனக்கு உதவுனது வந்து நம்ம ஜானகிராமன் தான் உதவுனாரு. ஆனாலும் எனக்கு அடி மனசுல ஒரு எப்பயுமே ஒரு நம்பிக்கை உண்டு, இது எல்லாமே வந்து வியாபாரத்தோட தந்திரங்கள் தான் அப்படின்னு. ஏன்னா இப்ப சுழி பாக்குற ஆட்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா வியாபாரிகள். சோ அவங்களை நம்ம நாடணுன்றதுக்காக கொண்டு வந்ததா தான் நான் இதை நம்புறேன். ஏன்னா கடவுள்ல போயிட்டு எந்த சிலை நல்ல சிலை அப்படின்னு பார்த்து நம்ம கும்பிடுறது கிடையாது. நிச்சயமா அந்த கோயிலுக்கான மகத்துவத்தை பார்த்து தான் நம்ம அந்த கோயிலுக்கு போறோம். அதே மாதிரிதான் மாடுங்களும். அது சுழி எந்த சுழியா இருந்தா எந்த இதுவாங்க சுழி பார்க்க வேண்டாம், தேவையே கிடையாது சார். அதுங்க போடுற சாணமும் கோமியும் தான் நமக்கு வந்து நம்ம உயிரை காப்பாத்தி. பல்ல பாக்குறது வந்து அதோட வயசை தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படின்னு சொல்றாங்க. பல்லு வந்து வயசுக்கு தான் சார். சுழி வந்து சில பேர் சொல்றது என்னன்னா, ஒரு சில சுழி இருக்கிற மாடு வந்து நம்ம மனுஷங்களே சொல்லுவாங்க, ரெட்டை சுழி இருந்தா வாலா இருப்பான், அதே மாதிரிதான் இருக்கும். அந்த மாட்டோட வீரியம் வந்து ஒரு சில சுழி வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த மாடுங்க. இப்போ அதுகிட்டேருந்து வர காலையும் அதே மாதிரி வந்து கொஞ்சம் முரண்படும், கொஞ்சம் கோபமாக இருக்கும். அதனால வேணா இதை வந்து மற்றபடி இந்த வீட்டுக்கு கெடுதல் அதுக்காகாது இதுக்காகாது அதெல்லாம் மனுஷனை விட கெட்ட விஷயம் எதுவுமே கிடையாது. சரி, அது ஒரு பக்கம் தனியாக இருக்கும். ஆனால் நீங்கள் வாங்கும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் கவனிச்சிங்க சார்? வாங்கும்போது மாட்டோட தரம் தான் சார், அதோட தோலும் அதோட அது மேலே இருக்கிற அந்த முடியை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அதோட குவாலிட்டி சார். அது எப்படி வளர்த்து, இப்போ நீங்கள் ஒரு 34 மாடுகள் வச்சிருக்கிறீங்க, அந்த அனுபவத்திலையும் சேர்த்து தான் சொல்லுவீங்க. அந்த தோல் வந்து கொஞ்சம் எப்படி கொஞ்சம் நல்லா பதமாக? இப்போ ஜனகிராமன் பேசும்போது அவர்கிட்ட நம்ம கற்றுக்கிட்ட விஷயத்தில் ஒரு சில விஷயம் என்ன, மாட்டோட தோல் வந்து இறுகமாக இருந்ததுன்னா கறவை ரொம்ப குறைவா இருக்கும். குறைவா இருக்கும். கொஞ்சம் பிடிச்சு பார்க்கும்போது தோல் நல்ல ஃப்ரீயான தோல் வந்தால் கொஞ்சம் கறவை அதிகமாக இருக்கும்னு நம்ம ஊர் பக்கத்தில் சொல்லுவாங்க. கிள்ளி பார்க்கும்போது தோல் வரணும் வரணும். சில மாடு இறுக்கமாக இருக்கும், ரொம்ப இறுக்கமாக இருக்கும். அந்த மாடுங்க அந்த அளவுக்கு கறக்காது கறக்காது. ஆனால் அந்த மாடுகிட்ட நான் பார்த்த வரைக்கும் பால் ரொம்ப திக்காக இருக்கும். பால் தோல் கெட்டியாக இருக்கும், அதே மாதிரி பாலும் கெட்டியமாக இருக்குன்றீங்க. ஆனால் கறக்கிறதும் ரொம்ப சிரமம் சார், உதைக்கும் ரொம்ப சிரமம். அதெல்லாம் அது பழகிட்டா ஆனால் நல்ல பழகுனா ஓரளவுக்கு வரும். அதுலேயும் ஒரு சிலது வந்து ஏன்னா இயற்கை வந்து பாலை எதுக்காக கொடுத்துருக்குன்னா அதுங்க கண்ணுக்குட்டிக்கு தான் கொடுத்துருக்குது, நம்ம தட்டி பறிக்கிறோம் தான் அதை. ஸோ அதனால் அது நம்மகிட்டருந்து கொடுக்காமல் என்னென்னலாம் ஏமாத்துற வேலை பண்ணுமோ அதெல்லாம் அது செய்யும். திருட வந்துட்டான் ஜாக்கிரதையாக இருன்னு அது மனசுக்குள்ளே அது சொல்லிக்குது. கண்டிப்பாக கண்டிப்பாக, ஏன்னா அது வந்து அதனால தான் அடக்கிடும். நீங்கள் கறக்கும் போது பார்த்தீங்கன்னா இது மடியை இழுக்கும், அது பார்க்கும்போதே தெரியும் அடக்கிடுச்சு அப்படின்ட்டு. அதனால தான் மறுபடியும் விழுவோம், அதை கண்ணுக்குட்டியை விட்டு மறுபடியும் ஒரு கொஞ்சம் நேரம் குடிக்க வச்சு மறுபடியும் இருக்கணும். அது மாதிரி 2-3 வாட் பண்ணுவோம். இந்த 1 லிட்டர் 1.5 லிட்டர் கறக்கிறதுக்கு இவ்வளவு குட்டிக்காரணம் போட வேண்டியதாக இருக்குது. கண்டிப்பா. அதனால தான் இது வந்து விற்பனைக்கு வந்து நம்ம ஊர் மாட்டு பாலை வந்து நீங்க செய்ய முடியாது சார். ஒரு மாடு வாங்குறீங்க, அதுல பாத்தீங்கன்னா இவ்வளவு வேற கொஞ்சம் சிக்கல்கள்லாம் இருக்கு, அதை கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கும் போல் இருக்கு. அது வந்து 34 மாடா நீங்க பெருக்கிருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணங்க? அந்த இனத்தின் மேல ஒரு காதலா, ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல? உண்மையா சொல்லணும்னா அது ஒரு அது வந்து ஒரு என்ன சொல்றது, இப்ப நான் சில பேர் சொல்லுவாங்க ஒரு விஷயம் செய்யும் போது நமக்கு அதோட அது ஆர்வம் தெரியாது, உள்ள இறங்கிட்டதுக்கு அப்புறம் நம்மளை அறியாமலே நம்ம அது மேல ஒரு இனம் ஒரு காதல் ஈடுபாடும் வந்துடும். காதல்
ஆர்வம் வந்துடும். இதை நம்ம விடக்கூடாது, இதுக்காக நம்ம என்ன வேணா செய்யலான்னு தோணும் பார்த்தீங்களா. அது மாதிரி தான் இது. இப்போ இதில் இருக்க சிரமம், நீங்கள் வந்து 34 மாடுன்னு போது எல்லாருக்கும் என்ன தோணும், வளர்க்குறாங்க அப்படின்னு தோணும். ஆனால் அது இந்த மழை காலத்துக்கு அப்போ அந்த மாடுங்களை பராமரிக்கும் போது நமக்கு வலிக்கும் ரொம்ப. ஏன்னா அந்த சேத்துலேயே நிற்கும், மழை தூரிகிட்டே இருக்கும், மேய்ச்சலில் இருக்க வேண்டிய மாடு கட்டுலேயே இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு நிஜமாகவே என்னது, ஏதாவது ஒரு 100 ஏக்கர் இடம் கிடைக்காதா, இதை வேலியை போட்டு இதை அவுத்து விட்டுற மாட்டோமா, விவசாயமே பண்ண வேண்டாம் அப்படின்லாம் தோணும். இப்போ நீங்கள் அந்த எவ்வளோ பரப்பளவு நிலம் வச்சுருக்கீங்க கொர்க்கையில்? நான் இப்போ கொர்க்கையில் வந்து சார் துண்டு துண்டாக தான் நம்ம வச்சுருக்கோம். அதனால மேய விட்டுருப்பீங்களா? அதுக்காக தான் கேட்க வந்தேன். இல்லை அதில் தான் இப்போ அது என்னென்னா, பக்கத்தில் விவசாயம் பண்ண வரும்போது நம்மளை நம்ம மாட்டை அவுக்க விட மாட்டாங்க. அது என்னென்னா, நம்ம மேய்ச்சலுக்கு வந்து வெளியில் எடுத்துகிட்டு வர முடியாது சார். இந்த மாடுங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறது ரொம்ப சிரமம். அதுங்க வந்து ஒரு அவங்க ஃப்ரீயாக இருக்குன்னு நினைப்பாங்க, ஃப்ரீயாக இருப்பாங்க. நீங்கள் அதை மேய்க்கிறவங்களுக்கும் கொஞ்சம் சிரமம் தான் அது. அப்படிப்பட்ட மாட்டை வந்து நம்ம ஒரு பாதையில் கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சு மேய்க்க முடியுமான்னு கேட்டால் ரொம்ப சிரமம். ஒரு மாடும் பண்ணலாம், ரெண்டு மாடும் பண்ணலாம். அப்போ நீங்கள் கட்டி வச்சுருப்பீங்களா இல்லை அவுத்து தான் வச்சுருக்கீங்களா? இந்த ஒரு அறுவடை சீசன் வரைக்கும் நாம் கட்டி தான் சார் வச்சுருக்கோம், வேறு வழியே கிடையாது. அறுவடை முடிந்த பிறகு அவுத்து விட்ருவீங்க அவங்கள, பில்லு அறுத்து போடுறது, அதுக்கப்புறம் வந்து வைக்க வச்சுருக்கோம், வைக்க போடுறது. இப்படி இருந்தாலும் குறையாம வந்து ஒரு நாளைக்கு வந்து 5 தர வைக்க போட்டே ஆகணும். 34 சாப்பிடுவாங்களா? அப்போ ஆமா கண்டிப்பா சாப்பிடுவாங்க. பட் ஜெர்சி மாடு அளவுக்கு அந்த சாப்பிட மாட்டாங்க இவங்க, நல்ல ட்ரிம்மா தான் இருக்காங்க. ஆமா இவங்க வந்து இவங்களோட பலமே வந்து நடதான். நீங்க அவங்கள நடக்க வச்சீங்கன்னா நீங்க வைக்க போடலன்னா கூட சந்தோஷமா இருப்பாங்க. கட்டி போட்டீங்கன்னா அவங்களுக்கு பொழுது போறதுக்காக தான் இந்த வைக்கவே போடுறோம் நம்ம. அவங்க வந்து நீங்க ஒரு கட்டு வைக்கலையே நீங்க 34 மாடியும் நீங்க பராமரிச்சிடலாம், ஆனாலும் கட்டுலயே இருக்கு இல்லையா, அது அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. மேய்ச்சலில் போகும்போது நாங்கள் வந்து வைக்கவே போட மாட்டோம், அதுவே பார்த்துக்கோ அவ்வளோதான். அது வந்து வயலில் கட்டிடுவோம், 34 மாட்டையும் கொண்டு போய் நம்ம ஒவ்வொரு வயலாக மாற்றி கட்டிகிட்டே போவோம். கிடப்ப சேர்க்கறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி நம்ம வயலில் இதுங்களை மாற்றி கட்டுறது. இதுக்கு ஒரு ஆள் பராமரிக்கிறதுக்கு வச்சுருக்கோம், அவங்க அவங்களுக்கு சம்பளம் கொடுத்தோம். இதோட தனித்துவமான குணங்கள் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க பாருங்கள். மழை காலத்தில் அது கஷ்டப்படுறதை பார்த்தா எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை. அக்கா, நீங்க சொன்ன மாதிரியே உம்பளச்சேரி மாடு வளர்ப்பு ரொம்ப சிறப்பு தான் போல. திருத்துறைப்பூண்டி கொர்க்கை டி சரவணன் அவங்க எவ்வளவு விஷயம் சொல்றாங்க பாருங்க அதை பத்தி. எனக்குமே ரொம்ப நாளா இந்த உம்பளச்சேரி மாடோட வரலாற தெரிஞ்சுக்கணும்னு ஆசை, அது இன்னைக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். கூடவே சேர்த்து இவங்க வரலாறையும் தெரிஞ்சுக்கிட்டோம் பாருங்க. ஆமா, சென்னையில மருத்துவத்துறையில வேலை பார்த்தாலும் நம்மாழ்வார் மேல கொண்ட ஈர்ப்புனால இன்னைக்கு 34 உம்பளச்சேரி மாடை அருமையா குழந்தை போல வளர்த்துட்டு வராங்க இவங்க. அக்கா, கூடவே பாரம்பரிய விவசாயமும் பண்றாங்க, அதையும் சொல்லுங்க. நான் சொல்றது இருக்கட்டும், அடுத்த பகுதி வந்துரும்னு நேரம் சொல்லுது, வா கேப்போம். மற்ற மாடுகளுக்கும் இந்த உம்பளச்சேரி மாட்டுக்கும் என்ன மாதிரியான வித்தியாசம் இருக்குன்றத சொல்லுங்களேன். 2014 வளர்க்குறோம் சார். இது வரைக்கும் என்னோட வீட்டில் வந்து மாட்டுக்கான மருத்துவர் இது வரைக்கும் கால்நடை மருத்துவர் வந்ததே கிடையாது. ஊசி தடுப்பூசி எதுவும் போடுவோம்? எதுவுமே போட மாட்டோம் சார். இதுங்களுக்கு தேவையான ஒன்றும் பிரச்சனை வந்தது கிடையாது. இது வரைக்கும் பிரச்சனை எதுவுமே, அதுக்கு கோமாரியோ இல்லை காலில் புண்ணோ எதுவுமே அதுங்களுக்கு வந்தது கிடையாது. மற்ற மாடுகளோட பழகுமா அது? ஆனால் அது பழகும், நம்மளோட காலை இருக்கிறதுனால வெளியில் காலையில் போய் அது இனச்சேக்கி. அது மட்டும் இல்லை, ஏன்னா அதோட இருக்கும்போது அதோட நோய் இதுக்கு ஒட்டிக்குமோ அப்படின்றதுக்காக வராது சார். அந்த மாதிரி இது வரைக்கும் நாங்கள் 10 வருஷத்தில் நாங்கள் பார்த்ததே கிடையாது. நம்ம ஏதாவது தவறு செஞ்சால் மட்டும்தான் நடக்கும். ஒரு போன வருடத்துக்கு முந்தின வருடம் அப்படி தான் என்னாச்சு, பில்லும் இல்லை வைக்கலும் இல்லைன்றதுனால கோதுமை தவிடு வாங்கி போட்டோம். கோதுமை போடக்கூடாதான், நமக்கு அந்த அறிவு இல்லாத ஒரு விளைவு. ஒரு சில மாடுங்க ரொம்ப என்ன வயிறு உப்புசம், அது வயிறு உப்புசம் ஆயிடுச்சு, செரிமான பிரச்சனை. இதுதான் நம்ம சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிரதேசத்துக்கான உணவை தான் நம்ம மனுஷனும் சாப்பிடணும் மிருகமும் சாப்பிடணும்வாங்க. ஸோ இது நம்ம பிரதேசத்துக்கான உணவு இல்லை போல இருக்கு. அதை போட்ட உடனே வயிறு செரிமான பிரச்சனை வந்து ரொம்ப சிரமப்பட்டுடும். ஸோ அதனால் அதுங்க விருப்பத்துக்கு மேய்ச்சல் போய் சாப்பிட்டு அதுங்க வளர்ந்ததுன்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே இதுங்களால எதுவும் கிடையவே கிடையாது. செலவு எதுவும் கிடையாது சார், வைக்க மேய்க்கிற ஆள் இதுதான் இதோட செலவு. இப்போ வந்து தனித்துவமான குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு செலவு மிக குறைவு, பராமரிப்பே எதுவுமே கிடையாது. மழைக்காலத்தில் மட்டும் வைக்கோலும் புல்லு மட்டும் அவங்களுக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணணும், அடர்த்தீவனமும் கொடுக்கணும் இல்லையா, புண்ணாக்கு அது மாதிரி. இதுங்களுக்கு அடர்த்தீவனம் எதுவும் தேவைப்படாது சார், தேவையில்லை. நீங்கள் அடர்த்தீவனம்ன்றது வந்து ஒரு 10 கிலோ புண்ணாக்கு இருந்தால் ஒரு மாதம் நீங்கள் கொடுத்தா கூட தண்ணியை ஊற்றினாலே போதும். அடர்த்தீவனமாக வந்து நீங்கள் சாது உப்பு
அந்த மாதிரி ஏதாவது அது கூட என்ன, நீங்க பில்லு போடும் போதே அதுல இருக்கிற தாது உப்பு அதை எடுத்து வாங்க, ஒரு சிறப்பான புல்லு உங்க ஏரியால இருக்குன்னு சொல்லிட்டீங்க, அந்த அந்த பில்லு அப்படி இல்லைன்னா நீங்க இப்ப பசுப்பண்ண அந்த கொர்க்கை பண்ணையில இருக்கு இல்லைங்க, அங்க வந்து ஒரு எரும புல்லுன்னு ஒரு ரகம் வச்சிருக்காங்க. அது எப்படின்னா நீங்க தண்ணிலேயே முடியும், எவ்வளவு ஆழமான தண்ணியில இருந்தாலும் அது அப்படியே மேல வளரும். இப்ப நீங்க 34 மாடு வச்சிருக்கும் போது இந்த கோஃபை இந்த மாதிரி ரகம் எல்லாம் சொல்றாங்களா, அந்த மாதிரி புல்லு தீவன புல்லாம் வளர்க்கறது கிடையாது. கோஃபை வந்து என்ன பிரச்சனைனா சார், தண்ணி நின்னா அந்த இடத்துல நீங்க அது வளராது, மேட்டு பாங்கான இடத்துல தான் இது நம்ம போடுற மாதிரி ஆயிடும். இந்த ஒரு எருமை புல்லுன்றது அப்படின்னா நீங்க வந்து குளத்திலேயே நீங்க போட்டுட்டு தண்ணி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது மேல மேந்து வந்துடும். ஸோ அதனால இந்த புல் வந்து நமக்கு எல்லா பருவத்துக்குமான ஏற்ற ஒரு அது சாப்பிடும், அது ஆமா நல்லா சாப்பிடும் அது. ஸோ அதனால அது மட்டும் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் கிட்டத்தட்ட நமக்கு வச்சிருக்கோம் அந்த புல். ஸோ அதுதான் வெட்டி நம்ம ஆட்டுக்கு போடும், செலவு ரொம்ப குறைவு. அடுத்தது பாத்தீங்கன்னா அதனுடைய சாணத்துல வந்து நிறைய நுண்ணு உயிர்கள் இருக்கு அப்படின்னு நம்மாழ்வார் ஐயாவே அதை பத்தி ரொம்ப உயர்வா சொல்லுவாரு. அவரு கூட வானகத்துல கும்பலச்சேரி மாடு வச்சு உழுதெல்லாம் கூட பண்ணி பார்த்துட்டு இருந்தாரு. அந்த மாதிரியான விஷயங்கள் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய இயற்கை இடுபொருட்களில் தனித்துவம் ஏதாவது இருக்கா? ஏன்னா அந்த நம்பிக்கையில் தான் நிறைய விவசாயிகள் உம்பளச்சேரி மாடு வாங்கணும், அதுவும் நல்ல தரமான மாடு வாங்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோடு தேடுவாங்க. அது மாதிரி எதுவும் வித்தியாசம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அது நம்மாழ்வார் ஐயா சொன்ன மாதிரி இது இதில் வந்து என்னென்னா, நான் ஒரு சுபாஷ் பாலேக்கர் ஐயா இருக்காருங்க இல்லையா, அவர் சொல்லும்போது ஒரு ரொம்ப தெளிவான ஒரு மாடு வாங்குறதுல விவசாயத்துக்கு வாங்கும் போது சொல்லுவார், எந்த மாடு கம்மியான கறவை இருக்கும் அது பால் கம்மியாக தருதோ அந்த மாட்டோட சாணமும் கோமியோ வீரியமாக இருக்கும் அப்படின்றது அவரோட தத்துவம். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது இந்தியாவில் இருக்கிற மாட்டுங்களில் நம்ம உம்பளச்சேரிய மாட்டை அவர் சொன்ன மாதிரி தான் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா 1-2 லிட்டர் கறக்கிற மாடுங்க இந்தியா முழுக்க நீங்கள் தேடினாலும் ஒரு 1-2 தான் கிடைக்கும். அவர் வந்து மகாராஷ்டிராக்காரன்றதுனால அங்கே ஒரு மாடு அவர் சொல்லுவார் எப்பயுமே, அவர் அதுதான் வச்சு பண்ணிட்டு இருக்கதாகவும் அவர் சொல்லுவார். அந்த விதத்தில் பார்க்கும்போது இதோட உரம் இதோட சாணம் வந்து ரொம்ப மகத்துவம், கோமியம் அதோட மகத்துவம். ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நம்ம வந்து பஞ்சகவியாவாக இருக்கட்டும் இல்லை ஜீவாமிரதமாக இருக்கட்டும் நம்ம வயலுக்கு நம்ம அனுப்புறது. அதை விட நான் பாரம்பரிய ரகமாக பாரம்பரிய மெத்தடில் நம்ம பண்ணுறதுனால இதை வந்து கெடை சேர்க்குற மெத்தடில் தான் நம்ம பண்ணிட்டுருக்கோம். ஏன்னா ஒரு மாடு பார்த்தீங்கன்னா சராசரியாக 3-5 லிட்டர் கோமியம் போகும். நம்ம வயலில் நைட்டு கட்டிட்டோம்னாலே 30 மாடு 5 லிட்டர் போட்டிங்கனாலே அந்த கோமியம் வந்து வயலுக்கு சேர்ந்துருது, அதை நீங்கள் பிரித்து எடுக்கவே முடியாது. அந்த சாணத்தை வயல்லையும் அது போட்டுறதுனால இறடி விட்டுருவோம் அதை, அவ்வளவுதான். அது நல்ல மண் வளம், ஆமா வளம் நல்லாவே ஆயிடும், நல்ல வித்தியாசமும் நாங்க ஒரு போகம். அது இயற்கை முறையில பாரம்பரிய நெல் ரகம் எதுவும் எல்லாமே பாரம்பரியம். என்ன ரகம் பண்ணுவீங்க நீங்க? நான் வந்து மாப்பிள்ள சம்பா, காட்டியானம், தூயமல்லி, கருங்குருவை, கருப்பு கவுனி, கிச்சடி சம்பா, ஜீரக சம்பா, இலுப்பை பூச்சம்பா, அதுக்கப்புறம் வந்து இது இல்லாமல் அறுபதாங்குருவை. ஸோ இது மாதிரி ஒரு 12 ரகம் நான். ஓ, ஒவ்வொரு ஆண்டுமே இது எல்லாமே பண்ணுவீங்களா? எல்லாமே. ஏன்னா ஒரு ஆண்டு இது மட்டும் அடுத்த ஆண்டு இது மட்டும் அப்படி கிடையாது, விதை இழந்துடும் சார். ஸோ விதைக்காகவாது நம்ம அதை ஏதாவது ஒரு 1/2 ஏக்கர் 1/4 ஏக்கர்ல ஏதாவது நம்ம பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா அடுத்த வருஷம் அந்த விதை முளைக்காது. இது எவ்வளோ நீங்கள் பண்ணாலுமே அது நான் அது என்னோட அனுபவம், கோட்டை கட்டினா முளைக்குன்றாங்க, பட் இன்னும் அதை நான் முயற்சி பண்ணி பார்க்கல. சாதாரணமாக நீங்கள் சணல் சாக்கில் கட்டி வச்சிங்கன்னா 1 வருஷம் வரும் அந்த விதையை வச்சு. ஆமாம், விதையை வச்சுக்கலாம். அடுத்த வருஷம் வந்து நமக்கு சான்ஸ் கம்மி தான் முளைக்கிறதுக்கான வாய்ப்பு. அதோட அது முளைப்பு திறன்லாம் எப்படி இருக்குன்றது சொல்ல முடியாது, அதனால் நீங்கள் அந்த ரிஸ்க் எடுக்கிறது இல்லை. நான் அதனால் இப்போ நம்ம பேச உட்காந்து போது தற்சார்பு வேளாண்மை தான் எனது நோக்கம் அப்படின்னு சொன்னீங்க. இருந்தாலும் நீங்கள் உம்பளச்சேரி அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் மாதிரி நானும் அதை பற்றி நிறைய கேட்டுட்டேன். இப்போ இந்த தற்சார்பு வேளாண்மையை நோக்கி எப்படி நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க சார்? இது வந்து நிறைய பேர் இதை பற்றி பேசியிருக்காங்க சார், பில் மோலிசனாக இருக்கட்டும், ஜெஃப் லாட்டனாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவில் இதை பற்றி நிறைய பேசியிருக்காங்க. ஆனால் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், நான் நம்புகிற விஷயம் என்னென்னா, நம்ம முன்னோர்கள் இதை வாழ்ந்துட்டு போயிட்டாங்க, அவங்க எதுவுமே டாக்குமெண்ட் பண்ணலை சார். அவங்க வாழ்ந்தது தான் தற்சார்பு. எல்லார் வீட்லேயும் 2 மாடு வச்சுருப்பாங்க, 2 மாட்டை வச்சு விவசாயம் பண்ணிடுவாங்க. வீடு கீத்து வீடு இருக்கும், 4 தென்னை மரம் இருக்கும், தென்னங்கீத்தை வச்சு அவங்க வீட்டை இது காய்கறி கொஞ்சமாக காய்கறி வச்சுருப்பாங்க. இதுதான் சார் தற்சார்பு, வேறு எதுவுமே கிடையவே கிடையாது. இதுக்காக நம்ம வந்து 30 மாடு நான் வச்சிருக்கிற மாதிரி வச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து செலவு தான். ஓகேங்க, இது எல்லாருமே பண்ணணும். ஆனால் எல்லாரும் அது மாதிரியான ஒரு வாழ்க்கை இங்கே நீங்கள் இருக்கீங்க. ஆமாம், இப்போ சென்னையில் நீங்கள் இன்னும் பணியாற்றியும் வரீங்க. இப்போதைக்கு நான் சென்னையில் வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார், ஏன்னா சனி ஞாயிறு மட்டும் வந்து இதை பார்த்து. ஆமாம், என்னப்போ உங்கள் மனைவி இங்கே தான் சார் இருக்கு, என்னோட ஃபேமிலி இங்கே தான் இருக்காங்க. ஓ, மனைவி அவங்க பார்த்துப்பா? மனைவி எல்லாம் பார்த்துக்கிறாங்க. நான் அதான் எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா, இயற்கை விவசாயத்தையும் இந்த மாதிரி பேட்டிகள் யூடியூப்பை பார்த்துட்டு நீங்கள் திடீர்னு விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்தீங்கன்னா அது தோல்விக்கான வாய்ப்பை கூட்டுற மாதிரி ஆயிடுது. படிப்படியாக வந்து வெற்றியோட வாய்ப்பை கூட்டிட்டு உங்களுக்கு அது பழக்கப்பட்டு, வீட்டில் இருக்கவங்களுக்கு பழக்கப்பட்டு, ஒருமித்த கருத்தோடு நீங்கள் எல்லாம் முழுமையாக வரும்போது வெற்றி 100% நிச்சயப்படும். என்றைக்கு வரணுன்றது வந்து 1 வருஷமா 10 வருஷமான்றது நீங்கள் மட்டும்தான் முடிவு பண்ணணும். வேறு யாரும் உங்களுக்கு சொல்லி கொடுத்து முடிவு பண்ணால் அது வாய்ப்பு குறையும்னு நான் நம்புகிறேன், என்னோடய அனுபவம் அதுதான். அதனால்
உடனே எந்த வேலையும் விட்டுறாதீங்க, உடனே உங்க தொழிலை விட்டுட்டு இன்னொரு தொழிலுக்கு பெரிய அளவில் முதலீடு பண்ணி, ஆமாம் அதெல்லாம் வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக செஞ்சு உங்களுக்கு விற்பனை வாய்ப்பை நீங்கள் முதல்ல கூட்டுங்க. ஒரு 10 மூட்டை நெல்லை நீங்கள் அரிசியாக்கி விற்றா அதை அதில் வர காசை முதல்ல பாருங்கள், அதுக்கப்புறம் 20 ஆக்குங்க, 40 ஆக்குங்க, அதுக்கப்புறம் 200 ஆக்குங்க, இதுதான் வெற்றி. திருப்பி இந்த உம்பளச்சேரி மாட்டுக்கே வரேன். இப்போ 34 மாடு வச்சுருக்கீங்க, பாலும் கம்மியாக தான் கறக்குது, பராமரிப்பு செலவு இல்லை பரவாயில்ல, ஏன்னா இப்போ வந்து ஒரு கலப்பின மாடுனா அதுக்கு நிறைய நம்ம செலவு பண்ணணும், அதுக்கு தீவனம்லாம் வாங்கி இது பண்ணணும், இதுக்கு வந்து அந்த அளவுக்கு செலவு இல்லை. உங்ககிட்ட வைக்கோல் இருக்குது, புல்லு நீங்கள் வந்து எருமை புல் வச்சுருக்கிறீங்க, ஓரளவு அதை மழை காலத்தில் சமாளிச்சிடுறீங்க, ஆனால் எதுக்கு 34 வச்சுருக்கீங்க? இது வந்து எல்லா அநியாயத்துக்கு சம்பாதிக்க வேண்டாம், தேவையான செய்யறோம்னா அது வந்து நமக்கு எந்த விதமான வருவாயை கொடுக்குதுன்றத பார்க்குற உலகம் தான் இது. கண்டிப்பாக நானும் அதை தான் பார்க்குறேன்னே வச்சுப்போமே. எனக்கு இந்த தற்சார்பில் என்னை வந்து யார் மேலேயும் சார்ந்து நான் ஒரு தொழில் பண்ணாமல் பண்ணுறதுக்கு என்ன வழின்றதுக்கு நான் தேடிட்டு இருக்கேன். என்னோட முதலீடு கொஞ்சம் நீண்ட நாள் முதலீடு, ஒரு நாளைக்கு அது எப்படி பார்த்தாலும் எனக்கு ஒரு டன்னுக்கு சாணத்தை போட வாய்ப்பு இருக்குது சார். ஓகேங்களா, இந்த 1 டன் சாணத்தை நான் அதை மாற்றும் போது உரமாக எனக்கு 5000 ரூபாயிலிருந்து 10000 ரூபாய் வரைக்கும் விற்பனைக்கு வாய்ப்பு உண்டு. ஓ இருக்கா, அது மாதிரி கொடுக்குறீங்களா? இப்போ வந்து இப்போதைக்கு நான் இல்லை, ஆனால் என்னை கேட்டுட்டு போயிருக்காங்க. நான் இப்போ உடனே செய்யக்கூடாது, ஏன்னா என்னோட நிலம் எனக்கு இருக்கிற இந்த 30 மா ஒரு 10 ஏக்கர் நிலத்தை நான் வந்து வளப்படுத்துறதுக்காக நான் இதை காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த இடம் ஓரளவுக்கு நல்லா ஆயிடுச்சு, அந்த இடத்துல எனக்கு ஓரளவுக்கு நல்லா எனக்கு என்னோட மகசூல் ஓரளவுக்கு ஒரு 5 மூட்டையிலேருந்து 6 மூட்டை வரைக்கும் எனக்கு வருதுன்னும் போது இந்த சாணத்தை நான் விற்பனைக்கு போயிடுவேன். அப்போ 1 டன் இன்றைக்கி வந்து 3000 ரூபான்னு நீங்கள் வச்சுக்கிட்டால் கூட ஒரு நாளைக்கு 3000 ரூபா சம்பாதிக்கிற வாய்ப்பு இருக்குது. சம்பாதிக்கிறேன்னு நான் சொல்லலை, சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் மண்புழு உரமாகவோ இல்லை இதை நீங்கள் வந்து நேரடியாகவே நீங்கள் வந்து தென்னை மரம் வச்சுருக்காங்களே தென்னந்தோப்பு அவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் கேட்டிருக்காங்க ஏற்கனவே. இது இல்லாமல் மீன் வளர்க்குறவங்க 1 டன் சாணத்தை எடுக்கிறாங்க, 1 டன் சாணம் வந்து அவங்க 800 ல் இருந்து 1000 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. இயற்கை முறையில் மீன் வளர்த்து எனக்கு என்னோட தெரிஞ்ச ஒரு நபர் ஒருத்தர் இருக்கார் வடபாதிமங்கலத்தில், அவர் என்கிட்ட வந்து கேட்டுட்டு போனார். பட் என்னால் அந்த டைமில் கொடுக்க முடியல, ஏன்னா எனக்கு சில பிரச்சனைகளாக இருந்தது. மீன் குளத்தில் இதை போடும்போது நல்ல மீன் வருது, அவர் மீன் குஞ்சு வந்து எல்லா டேமுக்கும் சப்ளை பண்ணுறது, ஃபோட்டான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களா, அது நல்லா வளருதுன்னு சொல்கிறாங்க. இந்த இயற்கையில் பண்ணும்போது அது அந்த பையன் வந்து அவர் நம்ம நண்பர் அவர் என்னன்னா இந்த மாட்டோட தான் வேணுன்றார். உம்பளச்சேரி மாடு தான் இந்த வட்டத்தை சேர்ந்தவனா, திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கேன், என்கிட்டயே 10 ஜெர்சி மாடு வச்சுருக்கோம், இருந்தாலும் 30 கிலோமீட்டர் தள்ளி வந்து என்கிட்ட வாங்க ஆசைப்படுறார். இதுக்கு முன்னால் பண்ணையில் வாங்கிட்டு இருந்தார், நம்ம கொர்க்கை பண்ணையில் தான், அவங்க நிறுத்திட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கே தேவைன்னு சொல்லியிருக்காங்க, அதனால நிறுத்திட்டாங்க. இப்போ அவர் ஊர் உள்ள அதிகமாக மாடு வச்சிருக்கிறது நான் தான். ஸோ இப்போ இவர் அடுத்த வருஷத்துலேயே நான் தரேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ பராமரிக்கிறதுக்கு உங்கள் வீட்டில் மட்டும் பார்த்துக்கிறாங்க, நீங்களும் பார்த்துக்கிறீங்க, அவ்வளோதான், இல்லை ஆட்கள் ஆள் இருக்காங்க சார், ஆள் இல்லாமல் எத்தனை பேர் தேவைப்படுங்க சார்? இது ஒரு ஆள் தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இப்போதைக்கு கட்டில் இருக்கிறதுனால சாணத்தை எடுத்து வெளில போடுறதுக்கும் மற்றபடி சுத்தம் பண்ணுறதுக்கான ஆட்கள் வரும். 34 மாடுக்கும் எவ்வளோ பெரிய கொட்டகை தேவைப்படுதுங்க சார்? நான் ஒரு கொட்டையில் வந்து ஒரு 12 மாடு எடுக்கிற பிறகு பெரிய ஃப்ரீயாகவே, அதாவது நெரிசல் இல்லாமல், ஏன்னா இது நைட் டைமில் வந்து ஒன்னோட சிக்கிக்கும்ன்றதுனால கொஞ்சம் ஃப்ரீயாகவே ஒரு சைடு மட்டும் கட்டிட்டு இன்னொரு சைடு ஃப்ரீயாக விடுற அளவுக்கு 2 கொட்டைகள் வச்சுருக்கேன். ஒரு கொட்டையில் 30 மாடு அடைக்கலான்னா அதில் நான் 10 மாடு தான் வச்சுருக்கேன், அது 3 கொட்டையை வச்சுருக்கோம். ஸோ நல்லா மழைக்காலம் மட்டும்தான் சார் உள்ளே இருக்கும். இதோட பெரிய நல்ல விஷயம் என்னென்னா இது எவ்வளவு வெயில் அடித்தாலும் நீங்கள் வெயிலில் கட்டலாம், மழை ஒத்துக்காது, மழையும் எவ்வளோனா இல்லாம் காற்று மட்டும்தான் இதுங்களுக்கு கொஞ்சம் சிரமம் கொடுக்கும். சிரமம் அதுவும் நீங்கள் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் கொட்டைக்கு இல்லாமல் 2 மாடு வச்சுருக்கவங்களாம் வெளியிலேயே கட்டிடுறாங்க. ஓஹோ தாங்குது அதெல்லாம், அதெல்லாம் ஒன்றும் எந்த பிரச்சனையும் சளி பிடிக்குது அதெல்லாம் இதெல்லாம் அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் கிடையவே கிடையாது. இதுக்கு படுக்கிறதுக்கு மட்டும் சார் சிமெண்ட் தரையோ இல்லை தார் ரோடோ இருந்தால் மழையிலே படுத்து கிடக்கும், ஏன்னா அதுக்கான தகவமைப்பு அதுங்களுக்கு இருக்கு, இயற்கையாகவே அதுங்க தன்னைத்தானே தகவமைச்சுக்கிறதுனால இதுங்களுக்கு அந்த மாதிரி கண்ணுக்குட்டியோடய எல்லாம் இருக்கிற மாடுங்களை நான் பார்த்துருக்கேன் சார். இப்போ விற்பனையும் பண்ணுறது உண்டா, கண்ணுக்குட்டிகள் எதுவும் விற்பனை நீங்கள் பண்ணுறது? இல்லை சார், இப்போ இது வரைக்கும் நான் பண்ணலை சார். நீங்களே வச்சுக்கிறீங்க? கடவுள் காலை கண்ணாக இருந்தாலும் வச்சுப்பீங்க? ஆமாம், காலையே தான் வச்சுருக்கோம், அது வேற அடிச்சு மாட்டு வண்டிக்கு நாங்கள் உழவு ஓட்டுறதுக்காக தான். இப்போ
இப்போ அதுதான் தற்சார்பு. இப்போ எனக்கு டிராக்டர் செலவு பார்த்தீங்கன்னா எனக்கு உழவு இந்த 30 நான் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏக்கருக்கு வந்து 1500 ஒரு சாலுன்னு வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை ரெண்டு சாலு உழுது தராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம மாட்டை வச்சு உழவு ஓட்டுறதுக்காக தான் நம்மளோட டார்கெட்டு. அடுத்தது மாட்டு வண்டி. ஸோ இது ரெண்டும் வரும்போது என்னோட தற்சார்பில் இந்த செலவுகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரே நேரத்தில் நம்ம எல்லா வேலையும் விட்டுட்டு வரக்கூடாது. அதே மாதிரி ஒரே நேரத்தில் தற்சார்புக்கும் போக முடியாது. அதனால் படிப்படியாக போகிறதுக்கான வழிமுறை தான். நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இந்த மாதிரி மாடுகளை பயன்படுத்துறதுனால இந்த கார்பன் எமிஷன்ஸ் குறைக்கிறீங்க. இதை பற்றிலாம் இன்னும் அறிவியல் ரீதியாக நிறைய பேசலாம். இருந்தாலும் காலம் கருதி இந்த நிகழ்ச்சியை இத்தோடு இன்றைக்கி நிறைவு செய்யணும். உங்கள் மனைவி வந்திருக்காங்க, அவங்களும் வேற ஒரு பல் மருத்துவர்னு வேற சொன்னீங்க. இது மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து சரவணனுக்குள்ளார இருக்குது. இன்றைக்கி வந்து உம்பளச்சேரி மாடு பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களை மட்டும் எங்களோட பகிர்ந்துருக்கிறீங்க. உங்களுடைய கைபேசி நேயர்களுக்கு சொல்லுவோம். ஆனால் அவர் கண்ணுக்குட்டி கொடுக்க மாட்டார். அதனால் அவர்கிட்ட கண்ணுக்குட்டி மட்டும் கேட்காதீங்க. அவர் மழையில் மாடு நிற்குதுன்னு கண்ணில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி வச்சுட்டாரு சரவணன். அதனால் கண்ணுக்குட்டி கேட்டால் தரமாட்டார். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக தரமாட்டாரா? இப்போ தர்றதில்லை சார் கண்ணுக்குட்டி. நிறைய நம்ம ஊரில் இருக்கவங்களே நிறைய கேட்டிருக்காங்க. நானே ஜோடி சேர்த்துக்கிட்டு இருக்கோம் சார். ஒவ்வொரு கால கண்ணுக்குட்டி ஜோடி சேர்த்துக்கிட்டே இருக்கோம். கூடிய விரைவில் சார் ஒரு இப்போதைக்கு எனக்கு கறவை மாடு வந்து எனக்கு ரெண்டை தாண்டி மூணு தாண்டி எனக்கு வந்தது கிடையாது. ஒரு 10 20 மாடு ஒன்றா கறக்கிற அளவுக்கு இந்த மாட்டை பெருக்கிட்டு பால் கண்டிப்பாக கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் வச்சிருக்கேன். அப்புறம் தான் ஆனால் இன்னொரு விஷயமும் அழுத்தமாக சொல்லியிருக்கீங்க. மாடு வளர்ப்பது பாலுக்காக மட்டும் அல்ல. ஆமாம், அதுக்கு வந்து வேற பல காரணங்கள் இருக்குது. அதை பற்றி எல்லாருமே யோசிக்கணும். மாடு வளர்க்குறவங்க எல்லாருமே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் சொல்லிட்டீங்களா சார். கார்பன் எமிஷனில் இவங்களோட ரோல் வந்து மிக 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 பெரிய. அதெல்லாம் யோசிச்சோன்னா இனங்கள் எங்கெங்கேயோ போகுது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்ம முன்னோர்கள் செஞ்சு காமிச்சிட்டு போயிட்டாங்க. மற்றவங்கெல்லாம் டாக்குமெண்ட் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம முன்னோர்கள் அதை செஞ்சிட்டாங்க. கார்பனே இல்லாமல் தான் வாழ்ந்தாங்க. நம்ம தான் இப்போ வந்து வெளிநாட்டு மோகத்தில் எல்லா கார்பனையும் வச்சு நம்ம அழிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கோம். ரொம்ப நன்றிங்க. உங்களுடைய கைபேசி நேயர்களுக்கு சொல்லுவோம், குறித்துக் கொள்ளுங்கள். கொர்க்கை திருத்துறைப்பூண்டி கொர்க்கை டி சரவணன் அவங்களுடைய கைபேசி 90 87 70 22 77. மீண்டும் ஒரு முறை, திருத்துறைப்பூண்டி கொர்க்கை டி சரவணன் ஐயாவுடைய கைபேசி 90 87 70 22 77. நன்றிங்க சரவணன். நன்றி, ரொம்ப நன்றிங்க. உம்பளச்சேரி மாடு வளர்த்தா என்னென்ன லாபம், என்னென்ன பெருமைன்னு திருத்துறைப்பூண்டி கொர்க்கை டி சரவணன் அவங்க சொல்லும்போதுதான் சுபா பல தெரியாத விஷயத்த கூட தெரிஞ்சுக்க முடியுது. அக்கா, பால் குறைவா கிடைச்சாலும் மகத்துவம் அதிகம் போல இருக்கே. வருமானம் குறைவுனாலும் திருப்தியான வாழ்க்கை இவங்க வாழ்றாங்கன்றதுக்கு இவங்க சொல்ற விஷயங்களே புரிய வைக்குது சுபா. ஆமாக்கா, 12 வகையான பாரம்பரிய அரிசிய எவ்வளவு சுலபமா சாகுபடி செய்யறாங்க பாருங்க. சொலபன்னு சொல்றதை விட ஆர்வம்னு சொல்லலாம் சுபா. இவங்களோட அனுபவத்தை நேர்முகம் கண்ட ஆர் வெங்கடேஸ்வரன் சாருக்கு உள்ள ஆர்வம் மாதிரியே. நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.